இன்றைய தினத்திலே கர்த்தருடைய பந்தி ஐந்து பார்வைகள் கர்த்தருடைய பந்தியை குறித்து அதில் முக்கியமான ஒரு ஐந்து காரியங்களை நாம் மனதில் கொள்ள ஐந்து பார்வைகளாக நாம் பார்க்கலாம் முதலாவதாக கர்த்தருடைய பந்தியிலே பின் பார் என்று ஒரு பார்வை இருக்கிறது பின்நோக்கிப் பார் ஒன்று குருந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் மூன்று தொடங்கி இருபத்தி ஆறு உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது கவனிப்பீர்களாக ஒன்று குரந்தியர் பதினொன்று இருபத்தி மூன்று முதல் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் அல்லேலூயா லூயா இந்த வாசித்த வசனங்களிலே நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம் நீங்கள் என்னை நினைவு கூறும்படி இதை செய்ய வேண்டும் என்று இயேசு சொன்னார் குறிப்பாக அவருடைய மரணத்தை தெரிவிக்கிற தெரிவிக்கிறோம் என்றும் இயேசு கூறினார் அப்போ நாம் இந்த கர்த்தருடைய பந்தி என்று சொல்லும் பொழுதே முதலாவது அதனுடைய அடிப்படை ஒரு சத்தியம் சிலுவையை நாம் திரும்பி பார்க்க வேண்டும் ஒரு அல்லா சொல்லுவோம் அல்லூயா எல்லாரும் சிலுவையை திரும்பி பார்க்கணும் ஒரு பின்னோக்கின பார்வை பின்னோக்கி பார் எதை பார் சிலுவையை பார் சிலுவையை நினைக்கணும் சிலுவையில் நமக்காக இயேசு கிறிஸ்து செய்த செயலை நினைவு கூற வேண்டும் இது கர்த்தருடைய பந்தியின் அடிப்படை சத்தியங்களில் ஒன்று அது நம்முடைய இதயத்தில் தெள்ளத்தளிவாய் பதிந்திருக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பந்தியில் வருகிறோமோ நம்முடைய உள்ளம் சிலுவை குறித்த சிந்தையினால் இயேசு அதில் செய்த கிரியைகளை குறித்த சிந்தையினால் இயேசுவை நினைவு கூறுகிறதாக காணப்பட வேண்டும் ஆமேன் அதில் விசேஷமாக கர்த்தர் சொன்னார் இருபத்தி நாலாம் வசனத்தில் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் ஒரு அப்பம் பிற்கிறது போல இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் நமக்காக சிலுவையிலே கிழிக்கப்பட்டது அப்போ அதற்கு அடையாளமாகத்தான் இந்த திருவிருந்திலே ஒரு அப்பம் இந்த அப்பத்தை நாம் பிட்டு ஆசீர்வதித்து பிட்டு நாம் புசிக்கிறோம் இந்த அப்பத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் ஜீவ அப்பமாக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக உங்களுக்காக என்னுடைய சரீரம் பிற்கப்பட்டது என்று சொல்லுகிறார் அப்போ நமக்காக அந்த சரீரம் எப்படி சிலுவையிலே அடிகளும் வேதனைகளும் அடைந்து அப்பம் பிற்கப்படுவது போலவே பிற்கப்பட்டது இதை நினைவு என்னை நினைவுகூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார் அல்ல லூயா அப்போ அப்பம் பிற்கப்படுவது போல இயேசுவின் மாம்சம் கிழிக்கப்பட்டது இதனால் வருகிற முக்கியமான ரெண்டு நன்மைகள் பல நன்மைகள் இருக்கிறது ரெண்டு காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்து நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அல்லே லூயா இங்கே முதலாவது இயேசுவின் காயங்களால் மன்னிப்பு என்கிறதை பார்க்க இயேசுவின் காயங்களால் மன்னிப்பு மன்னிப்பு நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் தான் அவர் காயம்பட்டார் நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் தான் அவர் நொறுக்கப்பட்டார் ஸோ இந்த இயேசுவின் சரீரம் ஒரு அப்பம் உடைக்கப்பட்டது போல உடைக்கப்பட்டதனுடைய விஷயம் அந்த காயங்களினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிற்று சொல்லுவோம் அமே இயேசு பட்ட ஒவ்வொரு அடிகள் காயங்கள் அவருடைய ஊன்ஸ் ஒவ்வொன்றும் நமக்கு பாவம் மன்னிப்புக்கு எதுவாய் மாறிவிட்டது அந்த வசனத்தின் கடைசியிலே அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அவருடைய ஸ்ட்ரைப்ஸ் அவருடைய ஒவ்வொரு அந்த காயத்தினால் ஏற்பட்ட தழும்புகள் அந்த தழும்புகளால் தெய்வீக சுகம் நமக்கு உண்டாயிற்று அமேன் சோ இந்த ரெண்டு பெரிய பாக்கியங்கள் முக்கியமான பாக்கியங்கள் பாவம் மன்னிக்கப்படுகிற பாக்கியம் வியாதி சுகமாகிற பாக்கியம் இதை இயேசு தன்னுடைய சரீரத்தை அடிக்கும்படி ஒப்பு கொடுத்து நொறுக்கும்படி ஒப்பு காயங்களையும் தழும்புகளையும் ஏற்று நமக்கு மன்னிப்பையும் சுகத்தையும் இலவசமாய் அளித்திருக்கிறார் அல்லா ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நான்கு கடைசி பகுதி அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அதுக்கு முந்தின பகுதி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய சரீரத்திலே நமது பாவங்களை சுமந்து பாவ மன்னிப்பை உண்டு பண்ணினார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அல்லா எனவே தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியில் பங்கடைகிற நமக்கு இந்த ரெண்டு ஆசீர்வாதங்களும் பூரணமாக இருக்கிறது பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அதை நாம் பெற்றுக்கொண்டவர்கள் ஆனால் தொடர்ந்து அந்த மன்னிப்பிலே நிலை நின்று திரும்ப பாவம் ஒட்டாதபடி நம்முடைய வாழ்க்கை துப்புரவாய் காத்து முன் செல்வோமாக அதற்குத்தான் அவருடைய ஆவியானவர் நமக்கு இருக்கிறார் அவருடைய வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார் பரிசுத்த சபை ஐக்கியத்தை கத்தர் தந்திருக்கிறார் அதே போல தெய்வீக சுகம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட பொழுது அவர் பட்ட காயத்தின் தழும்புகளால் இன்றைக்கு எனக்கு சுகத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் நம்முடைய சரீரத்தின் சுகம் அவருடைய சரீரத்தின் தழும்புகளில் இருந்து புறப்பட்டு வருகிறது என் சரீரத்தின் சுகத்துக்காக அவருடைய சரீரத்தை அடித்து கிழிக்கப்பட ஒப்பு கொடுத்தார் தழும்புகள் காயங்களும் தழும்புகளும் ஏற்றுக்கொண்டார் இந்த விசுவாசம் தெய்வ மக்களுக்குள் அதிகமாய் வளரட்டும் நான் சுகமாய் இருப்பது அவர் தன் சரீரத்தில் காயமும் தழும்பும் ஏற்றபடியினால் தான் அல்ல அங்கிருந்து புறப்பட்ட அந்த தெய்வீக சுகம் அனுபவிக்கலாம் இலவசமாய் அனுபவிக்கலாம் அல்லேலூயா அநேக அந்த சுகத்தை கேட்பதோ அந்த சுகத்துக்காய் காத்திருப்பதோ இல்லை என்ற நிலை இன்றைக்கு இருக்கிறது தேவ மக்கள் கண்டிப்பாக கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் விசுவாசிக்க வேண்டும் அது நமது வாழ்வுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அல்லேலூயா லூயா எனவே என் சரீரத்தில் வருகிற எல்லா வியாதிக்கும் பலவீனத்துக்கும் காயங்களுக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் என் ஆண்டவர் இயேசு ஏற்கனவே சிலுவையிலே தெய்வீக சுகத்தை பெற்றிருக்கிறார் சம்பாதித்திருக்கிறார் அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் எனக்கு தருவார் என்ற அந்த சிம்பிள் சீக்ரெட் சிம்பிள் ட்ரூத் அதை கரெக்டா விசுவாசிக்க வேண்டும் அல்ல உரிமையோடு கத்தரிடத்தில் கேட்க வேண்டும் நமக்கு எப்படி பாவ மன்னிப்பு கிடைத்தது அதே போல தெய்வீக சுகமும் அருளை செய்ய அவர் வல்லவராய் அவர் நல்ல இருக்கிறார் இதையும் அடிக்கடி சிந்தியுங்கள் அப்ப இந்த அப்பத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் கத்தோடை பந்தியை நினைக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டியது அவர் சரீரத்தில் இவ்வளவு பாடுபட்டது என்னுடைய மன்னிப்புக்காக என்னுடைய சுகத்துக்காக அல்ல லூயா இன்னொரு வசனம் யோவான் ஆறு ஐம்பத்தி ஆறு என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் கர்த்தர் இன்னொரு வார்த்தை சொன்னார் என்னுடைய இந்த மாம்சத்தை புசித்து என்ன இந்த அப்பத்தை தான் அவர் சொல்லுகிறார் என் மாம்சத்தை புசித்து இந்த அப்பத்தை புசிப்பது எதற்கு அடையாளமா இருக்கிறது இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்ட அவருடைய மாம்சத்தை புசிக்கிறதுக்கு அடையாளமா இருக்கிறது மாம்சத்தை புசிக்கிற ஒவ்வொருவர் கத்தோடைய பந்தியில் பாத்திரமாய் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோம் அவர் நம்மில் நிலைத்திருக்கிறார் அல்லேலூயா இருவர் தம்மில் உள்ள உறவு மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறார் சோ இந்த கத்துடைய பந்தி நான் மன்னிக்கப்பட்டதை நான் சுகம் பெறுவதை நான் கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதை கிறிஸ்து எனக்குள் நிலைத்திருப்பதை எனக்கு தெளிவுபடுத்துகிறது அல்லை மறக்குமா நினைவில் இருக்குமா ஸ்தோத்திரம் நினைவு கூறுங்கள் என்று சொன்னார் அல்லை லூயா ஆனால் எப்பவும் நினைக்கணும் நான் மன்னிக்கப்பட்டேன் நான் சுகம் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் நான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் கிறிஸ்துவ எனக்குள் நிலைத்திருக்கிறார் அப்பத்த கையில் வாங்கும் பொழுது இந்த மூன்று காரியமும் நினைவுக்கு வந்துன்னா நீங்க பாக்கியவான்கள் வான்கள் அல்ல லூயா இதை குறித்து பேசணும் ஏன்னா அந்த அடிப்படை காரியம் நமக்குள்ள உறுதியாக இருக்கணும்னா அடிக்கடி அடிக்கடி அதை பற்றி ஆண்டோட்ட ஸ்தோத்திரம் பண்ணுவதும் அறிக்கை பண்ணுவதும் தேவை அப்போ கண்டிப்பாக இந்த கத்துடைய பந்தி ஆராதனையில் நம்ம இருக்கும் பொழுது இதை பற்றி அடிக்கடி அறிக்கை செய்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது ஒரு ஒரு பலன் அது நமக்குள் நல்லாக உறுதிப்படும் அல்ல இலூயா ஸ்தோத்ரம் இரண்டாவது திராட்சரசம் ஊற்றப்படுவது போல இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது கத்தருக்கு ஸ்தோத்ரம் முதலாவது வாஸ்து வேத பகுதியிலே இருபத்தி ஐந்தாம் வசனம் ஒன்று குரந்தியர் பதினொன்று இருபத்தி ஐந்து அவர் என்ன சொன்னார் இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்பத்தை பற்றியும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் ரசத்தை சொல்றார் இதை பானம் பண்ணும் எல்லாம் நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் இரத்தம் எப்படி இயேசுவின் சரீரம் நமக்கு பிரயோஜனம் உண்டாக சிலுவையில் பிற்கப்பட்டதோ அதே போல இயேசுவின் ரத்தமும் நமது பிரயோஜனத்துக்காக சிந்தப்பட்டது வேத புஸ்தகத்தில் சுமார் பதினான்கு விஷயங்கள் அந்த காரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவின் ரத்தத்தால் நமக்கு என்னெல்லாம் உண்டாகிறதுன்னு சொல்லி முதலாவது பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகிறது இரண்டாவது நித்திய மீட்பு என்று சொல்லி இருக்கிறது நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் ஏதோ ஒரு நாள் பாவத்தை மன்னிச்சிட்டு போறதல்ல நித்தியமாக மீட்கப்பட்டவர்களாய் நம்மை தேவன் மாற்றி மாற்றுவதற்காக அவருடைய ரத்தத்தை சிந்தினார் அடுத்து பாவங்களை நீக்கி அந்த ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் என்றும் பாவங்கள் அற நம்மை கழுவும் என்றும் வேதத்துலே நாம் படிக்கிறோம் எனவே சுத்திகரிப்பு ஆத்மாவுக்கு ஒரு சுத்திகரிப்பு வஸ்திரங்களை வெளுக்க வைத்த ரத்தம் அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தங்கள் வஸ்திரங்களை என்ன செய்தார்கள் தோய்த்து வெளுத்தார்கள் என்று சொன்னா என்ன வஸ்திரம்னா வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அது ஒரு வஸ்திரத்தை தோய்த்து வெளுப்பது போல அது தூய்மையாக்கப்பட்டிருக்கிறது அல்ல லூயா இதெல்லாம் இயேசுவின் ரத்தம் செய்கிறது இயேசுவின் ரத்தத்தால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அடுத்து இயேசுவின் ரத்தத்தால் கர்த்தருக்கு சமீபமாக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தால் கர்த்தரை கிட்டி சேருவதற்குரிய தைரியம் பெற்றிருக்கிறோம் இயேசுவின் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் ஆபேலின் ரத்தத்தை பற்றி கர்த்தர் சொன்னார் காயினு உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறது அது எப்படி கூப்பிட்டுக் கொண்டிருந்திருக்கோம் அந்த கிறிஸ்துவின் ஆட்சி காலத்திலே ரத்த சாட்சிகள் அவர்கள் ஒரு சத்தம் போடுகிறார்கள் எங்களுடைய இரத்தத்துக்காக நீர் எப்பொழுது பழி வாங்குவீர் என்று கேட்கிறார்கள் அதுபோலத்தான் ரத்தம் ஐயோ காயின் கொண்டு போட்டானே என்று பேசி கொண்டிருக்கிறது ரத்தத்தில் ஜீவன் உண்டு ரத்தம் சிந்தப்பட்டாலும் அது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் அப்போ அது கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் இயேசுவின் ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டது அதுவும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது எப்படி கூப்பிடுகிறது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே அல்லா பழிவாங்கும் என்று இயேசுவின் ரத்தம் கூப்பிடுறது கிடையாது மனுஷ ரத்தம் தான் பழிவாங்கும் என்று கூப்பிடும் ஆனால் இயேசுவின் ரத்தம் நன்மையானவைகளை பேசும் ரத்தம் அல்ல ஸ்தோத்திரம் அடுத்ததாக தேவனுக்கும் மனுஷனுக்கும் சமாதானத்தை உண்டாக்குகிற ரத்தம் சமாதானத்தை நமக்கு நம்ம தேவனோட ஒப்புரவாக்குற ரத்தம் ஜனத்தை பரிசுத்தம் செய்யும் ரத்தம் தேவனுக்கேற்ற பரிசுத்தர்களாய் மாற்றுகிற ரத்தம் சாத்தானை ஜெயிக்கிற இரத்தம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் அல்ல லூயா இந்த ரத்தம் நம்ம மேல் அது நாம் அந்த ரத்தத்துக்குள் வந்திருக்கும் பொழுது சாத்தானை நாம் ஜெயிக்கிறோம் அதே மாதிரி ஆண்டவர் யோவான் ஆறு ஐம்பத்தி நாலு சொன்னார் என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு ஆமேன் நித்திய ஜீவன் தந்த ரத்தம் இயேசுவின் ரத்தம் நான் அங்கே சொன்னது போல யோவான் ஆறு ஐம்பத்தி இதையும் சொல்லி இருக்கிறார் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் இப்படி நிறைய ஆசீர்வாதங்கள் இயேசுவின் ரத்தத்தால் நமக்கு வருகிறது நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார் அல்லேலூயா குறிப்பாக அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம் என்று சொன்னார் இயேசு சிலுவையில் மறித்தது முழு மனுக்குலத்துக்கும் நற்செய்தி லூயா மரணச் செய்தி பொதுவாக துற்செய்தி தான் ஆனால் இயேசுவின் மரணம் சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி ஒரு அலூயா சொல்லுவோம் இயேசுவின் மரணத்தால் தான் நாம் நித்திய ஜீவன் பெற்றோம் அல்லி பிரைஸ் அலாட் அல்லி லூயா இயேசுவின் மரணத்தினால் நாம் நித்திய ஜீவன் பெற்றோம் அல்லி லூயா அப்போது இங்கே அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது You are representing the death of Christ. You are signifying the death of Christ. You are proclaiming the death of Christ. கிரைஸ்ட் கத்தருக்கு ஸ்தோதுராம் நீ இயேசுவின் மரணத்துக்கு மரணத்தை நீ அதுக்கு ஒரு என்ன சொல்லது ரெப்ரசன்ட் பண்ற இயேசுவின் மரணத்தினால் நீ செய்யம் எடுத்தால் நீ ரட்சிக்கப்பட்டதுனால் இப்ப முழு உலகத்துக்கும் அந்த ரட்சிப்பை அந்த மரணத்தின் மூலம் வருகிற சொல்லக்கூடிய ஒரு பிரதிநிதியாக நீ செயல்படுகிறாய் அதுதான் இந்த கர்த்தருடைய பந்தியில் பங்கடையும் பொழுது நீங்கள் தெரிவிக்கிற காரியம் தெரிவிக்கிறீர்கள் என்றதுடைய ஒரு அர்த்தம் என்னன்னா நாம் இதில் பங்கு பெறும் பொழுது இதற்கு ஏற்றவர்களாய் வாழும் பொழுது கிறிஸ்துவின் மரணம் நடந்தது அதனால் எல்லாருக்கும் நித்திய ஜீவன் உண்டாயிற்று என்பதை நாம் உலகத்துக்கு பிரகடனம் செய்கிற பிரதிநிதிகளாக காணப்படுகிறோம் பண்ணுகிறோம் பிரகடனம் செய்கின்றோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சரி இந்த சத்தியத்தை நம்முடைய உள்ளத்திலே கொள்வோம் நாம் கத்தோடைய பந்தியில் வரும்பொழுதெல்லாம் கடந்த காலத்தை சிலுவையை நாம் நினைவு கூற வேண்டும் திரும்பி பார்க்க வேண்டும் இரண்டாவதாக முன்னோக்கி பார் பின் பார் என்றால் சிலுவையை நோக்கி பார் முன்னோக்கி பார் என்று சொல்லும் பொழுது வருகையை நோக்கிப்பார் வருகையை நோக்கிப்பார் அந்த இருபத்தி ஆறாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் அப்ப மரணத்தை தெரிவிப்பது அது வரும் அளவும் இயேசுவின் வருகை மட்டும் அதை செய்யணும் அப்ப நம்முடைய அடுத்த போக்கஸ் எங்க இருக்கு நம்முடைய அடுத்த பார்வை அது லுக் நோக்கி பார் எதை நோக்கி பார் வருகையை பார் ஒரு அல்ல சொல்லுவோம் கிறிஸ்துவின் பந்தியில் வருகிற தெய்வ மக்களே சிலுவையை நினைக்க வேண்டும் இரண்டாவது அதே போல வருகையை நினைக்க வேண்டும் சத்தியத்தை சொல்லும் பொழுது ஒரு ஸ்தோத்திரத்தோட அல்லாவோட ஏற்றுக்கொள்ளணும் அலிலுயா இன்றைக்கு அநேக மக்கள் சத்தியத்தை விரும்பி ஏற்றுக்கொள்றது கிடையாது சத்தியத்தோட பலன்களை சொல்றோம் பாத்தீங்களா இயேசு தருவார் வருவா உனக்கு அதை செய்வார் இதை செய்வார் சத்தியத்தின் பலன்களை நல்லா அலேலியா போட்டு சந்தோஷம் போட்டு பாட்டு பாடி ஆடி பாடி எல்லாம் ரிசீவ் பண்றாங்க ஆனா சத்தியத்தை சொல்லும் பொழுது அடைச்சு போகுது உள்ள அடைச்சு போது அது இந்த சபையில இருக்க கூடாது அல்லையா ரொம்ப மோசம் அது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி சத்தியத்தின் பலனை நீ அனுபவிக்க முடியும் புரியுதா உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளணுமே அது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும் அது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும் சரி வருகையை எதிர்நோக்கின ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை அப்ப நீங்க எப்போ கத்துடைய பந்திக்கு வந்தாலும் நீங்க எப்பவுமே சிலுவையை திரும்பி பார்க்கிறவர்களாகவும் வருகையை எதிர்நோக்கி பார்க்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும் இது பந்தியில் மட்டும் முடிச்சுட்டு போற வேலை அல்ல வாழ்க்கை முழுவதும் இது இருக்க வேண்டும் ஆமேன் அதுல நமக்கு விசேஷமான இந்த ஆராதனை பந்தி ஆராதனையில அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்க வேண்டும் வருகை பற்றின நினைவு இயேசு வருவார் இயேசு வருவார் நான் அவருடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்குள்ளவனாய் இருக்கிறதுனால என்னை ஏற்றுக்கொள்வார் என்னை சேர்த்துக் கொள்வார் வருகை குறித்த ஒரு எதிர்ப்போ பார்ப்போடு அந்த அதை எதிர்நோக்கின ஒரு பார்வை நமக்கு இருக்கட்டும் அந்த வேண்டும் பெற்று பரிசுத்தாவி பெற்று இயேசுவின் எடுத்துக்கொள்ளப்பட தகுதி பெற வேண்டும் அந்த வருகைக்காய் ஆயத்தமாக வேண்டும் வாழ்க்கையில் தூசிகள் கரைகள் திரைகள் ஒட்டாதபடிக்கு நாம் ஒரு ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் அந்த வருகையை குறித்து நாம் வாழ வேண்டும் ஒரு விழிப்பு இருக்கணும் விழிப்பு இருக்கணும் வாழ்க்கையில் எதை செய்தாலும் வருகை பட்டினே இருக்கணும் ஒரு லைட் அடிச்சுட்டே இருக்கணும் சில லைட்ஸ் போடுறாங்க அது வந்து ரொம்ப கம்மியான வால்டேஜ் ஆனாலும் எப்பவுமே எரிஞ்சுட்டே இருக்கும் சில கட்டடங்களில் அதே மாதிரி நமக்கு எப்பவுமே எரிந்து கொண்டிருக்க வேண்டிய ஒளிரி கொண்டிருக்க வேண்டிய ஒளி என்னன்னா வருகை சிந்தை அல்ல லூயா வேலைக்கு போனாலும் இயேசு வருவார் இயேசு வருவார் எங்க ஒரு காரியத்தை செய்ய போனாலும் இயேசு வருவார் ஒரு சொத்து வாங்க போனாலும் இயேசு வருவார் ஒரு கட்டடத்தை கட்ட போனாலும் இயேசு வருவார் ஒரு நீண்ட கால திட்டம் போட்டாலும் இயேசு வருவார் ஜூனியர் சர்ச் என்ன பண்றீங்க வருவார் வருவார் என்கிற சிந்தை எப்பொழுதும் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கட்டும் மூன்றாவதாக மேல் நோக்கின ஒரு பார்வை மேல் நோக்கின ஒரு பார்வை எல்லாம் மனதில் நிற்கிறதா அல்லை லூயா ஸ்தோத்திரம் சும்மா அப்பத்தை புசித்து ரசத்தை குடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறது அல்ல அது எதுக்கு செய்கிறோம் அதில் என்ன சிந்திக்கணும் அப்படி நம்ம நினச்சி அதை கருத்தோடு நம்ம ஆசரித்தோம்னா வாழ்க்கையில் ரொம்ப பிரயோஜனங்கள் உண்டாகும் ஸோ முதலாவது சிலுவையை திரும்பிப்பார் வருகையை எதிர்நோக்கிப்பார் அதோடு கூட இப்ப மூன்றாவது என்ன மேலே நோக்கி பார்க்கணும் ஆண்டவர் இந்த கத்தோடைய பந்தியை ஸ்தாபிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது இது முதல் இந்த திராட்சப்பாள ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் சொல்லுவோம் அந்த பந்தியிலே அவர் எங்க நினைப்பூற்றார் பிதாவின் ராஜ்யத்தில் அவரும் நாமும் எல்லாரும் சேர்ந்து அங்கே போகிற அந்த காரியத்தை அவர் நினைப்பூட்டுகிறார் நீங்க கத்துடைய பந்தியில இருக்கும் பொழுதே ஒன்றை கூட நினைக்கணும் மேலே நோக்கி பார்க்கணும் இயேசுவின் வருகையில் என்ன நடக்கும் நாம் எல்லாரும் மேலே போவோம் நாம் எல்லாரும் மேலே உடனே என்ன நடக்கும் பிதாவின் சமூகத்தில் இயேசு நம்மை அழைத்து செல்வார் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து என்று சொல்லப்பட்ட ஏழு ஆண்டுகள் நிகழ்ச்சி அங்கே நடைபெறும் அங்கேதான் இயேசு சொல்ற நான் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே இந்த ரசத்தை நவமானதாய் பானம் பண்ணுவேன் அல்லேலூயா லூயா அப்போ இப்பெல்லாம் அவர் பானம் பண்ணுறது இல்லை இப்பெல்லாம் அவர் பானம் பண்ணுறது இல்லையா அன்னைக்கு சீஷர்களோடு பானம் பண்ணினார் அடுத்து சொன்னார் இனி நீங்கள்லாம் வந்த பிறகு தான்ப்பா ஸோ நமக்கு அங்கே வச்சு இனி அவரோடு பந்தி இருக்கிற இந்த பந்தியிலே அந்த பரலோக பந்தியை அவர் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார் எனவே கண்டிப்பாக இந்த பந்தியில் இருக்கிறவர்கள் அந்த பந்தியிலும் நான் இருப்பேன் என்று மேல் நோக்கின ஒரு பார்வை உடையவர்களாயிருக்கணும் இந்த பந்தி நமக்கு அந்த பந்திக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது ஆகவே அந்த மேல் நோக்கின பார்வையும் தேவ பிள்ளைகளுக்கு அதிகமாய் தேவை அப்போ இந்த பந்தியில நாம் இப்படி பங்கு பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று இயேசு வருவார் இயேசு ஆகாயத்தில் வந்தவுடனே மரித்தோர் கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள் ஒரு மறுரூபம் உண்டாகும் ஒரு மகிமையடைந்த சரீரத்தை கர்த்தர் தந்து தம்மோடு கூட ஆகாயத்திலே நம்மை சேர்த்துக் கொள்ளுவார் ஆகாயத்தில் நாம் இயேசுவோடு சேர்க்கப்படுவோம் பிதாவின் சமூகத்துக்கு கொண்டு செல்லப்படுவோம் அங்கே வேத வசனம் சொல்லுது கர்த்தர் இயேசு நம்மை பெயர் சொல்லி அழைப்பார் அல்ல லூயா நம் ஒவ்வொருவரை குறித்து தன் வாயினாலே பிதாவானவருக்கு முன்பாக தூதர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவார் நம்முடைய செய்கைகளுக்கு தக்க பலனை நமக்கு பரிசாக தருவார் அல்ல இதெல்லாம் நடக்கிறது தான் இந்த ஏழு ஆண்டுகள் கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை குறித்து அறிக்கை செய்து நம்முடைய செய்கைகளுக்கு தக்க பலனை நமக்கு தருவார் அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துன்னு சொல்லுகிற மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அது முடிகிறதற்கு ஏழு ஆண்டுகள் ஆகும் ஒரு அல்லா சொல்லுவோம் எனவே இந்த ஒரு பெரிய பாக்கியம் அதுக்கு பிறகு நாம் இயேசுவோடு வந்து ஆயிரம் வருடம் அரசாழுவோம் அதுக்கு பிறகு நித்தியம் பரம எருசலேமுக்குள் நாம் நுழைவோம் அல்லூயா எனவே அன்பானவர்களே இந்த கத்தோடை பந்தியில் இருக்கும்போது சிலுவையை நீங்கள் நினைக்கணும் வருகையை நினைக்கணும் அது மட்டுமல்ல அந்த அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து அதை நீங்கள் எப்பொழுதும் நினைக்கணும் இந்த விருந்து அந்த விருந்துக்கு நம்மை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது அல்ல உயிர்ப்பின் சுப்ரபாதத்தில் தூதர் வீணை மீட்டும் நேரத்தில் உயிர்ப்பின் சுப்ரபாதத்தில் ൂതർ വീണ മീട്ടും സങ്കത്തിൽ ആപു കിരീടക്കൂട്ടത്തിൽ എൻറെ വിളിക്കും നേരത്തിൽ ആപു കിരീടക്കൂട്ടത്തിൽ എൻറെ പേ വിളിക്കും നേരത്തിൽ കണ്ടിടും കണ്ടിടും പ്രിയാലേ ഞാൻ കണ്ടിടും അന്യ നല്ല സ്വന്ത കണ്ണാൽ തൻ്റെ മുഖം കണ്ടിടും 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 പ്രിയനെ ഞാൻ കണ്ടിടും അന്യ നല്ല സ്വന്ത കണ്ണാൽ തൻ്റെ മൂകം കണ്ടിടും ഏ സുവേ മണാളനേ പ്രത്യാസയൻ പ്രദീപമേ ഏ സുവേ മാത്രമേ നിന്നെ കാണുവൻ തേജസ്ൽ എൽ നാശ ഒന്ന് മാത്രമേ നിന്നെ കാണുവേജിൽ കണ്ടിടും കണ്ടിടും പ്രിയാനെ ഞാൻ കണ്ടിടും അന്യനല്ല സ്വന്ത കണ്ണാൽ തൻ്റെ മോകം കണ്ടിടും 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 പ്രിയനെ ഞാൻ കണ്ടിടും അന്യനല്ല സ്വന്ത കണ്ണാൽ തൻ്റെ മോകം കണ്ടിടും ഏ സുവേ മണാളനേ പ്രത്യാസയിൽ പ്രദീപമേ സുവേ മണാളനേ இந்த அருமையான சிந்தை எப்பொழுதும் நமக்குள் இருக்கட்டும் நான்காவதாக சுற்றிலும் பார் என்ற ஒரு பார்வை சுற்றிலும் பார்க்கும் பார்வை கத்தோடைய பந்தியில் வரும்பொழுது முதல்ல பின்னோக்கி பார் சிலுவையை பார் இரண்டாவது முன்னோக்கி பார் வருகை பார் மூன்றாவது மேல் நோக்கி பார் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தை நினைத்துப் பார் நான்காவது சுற்றிலும் பா சுற்றிலும் பார்த்தா என்ன பார்க்குறீங்க கத்தோடைய பந்தியில உட்கார்ந்து சுற்றிலும் பார்த்தா என்ன பார்ப்பீங்க உங்களை போன்ற சகோதர சகோதரிகளை பார்ப்பீர்கள் அவ்வளவு தானே வேற எதுவும் பார்ப்பீங்களா தரிசனம் பார்த்துட்டே இருப்பீங்களா இல்லையே நம்ம கத்தோடைய பந்தியில உட்கார்ந்து சுற்றிலும் பார்த்தா யாரை பார்ப்போம் நம்மை போல ரட்சிக்கப்பட்டு நம்மை போல மீட்கப்பட்டு நம்மை போல இந்த பந்தியில் பங்கடைகிற மற்றவர்களை பார்ப்போம் அதுதான் ஒன்று குரந்தியர் பதினொன்று இருபத்தி நான்கு அங்கே சொல்லுகிறது இது உங்களுக்காக பிற்கப்படுகிற அப்போ இது ஒரு ஆளுக்கு உள்ளது அல்ல உனக்காக அல்ல பேதுருவை இது உனக்காக அப்படி சொல்லல இது உங்களுக்காக அல்ல லூயா ஒரு கூட்ட மக்களுக்காக அதான் கத்தோடைய பந்தியில் லுக் அரௌண்ட் சுற்றிப்பார் உன்னை சுற்றிப்பார் லுக் அரவுண்ட் உன்னை போல் அநேகரைக்கிறார் உங்களுக்காக என்று சொன்னார் இருபத்தைந்தாம் வசனத்தில் நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் சொன்னார் ரெண்டும் பண்மையில் சொன்னார் அதனால நீங்கள் அதே மாதிரி மார்க்கு பதினான்கு இருபத்தி நான்குல இது அநேகருக்காக சிந்தப்படுகிற என் ரத்தமாயிருக்கிறன்னு சொன்னார் அநேகர் என்று சொன்னார் அநேகர் ஒரு உங்களுக்காக நீங்கள் சொல்லும்போது கூட்டத்துக்கு மட்டும் நினைச்சிடக்கூடாது அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் அப்போ நாலாவது நம்முடைய பார்வை லுக் அரவுண்ட் சுற்றிப்பார் சுற்றிப்பார் சகோதரங்களை பார் ஒன்று குறந்தவர் பத்தாம் பதினாறு பதினேழு நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா அந்த ஒரே அப்பத்திலே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே இருக்கிறோம் ஒரு அலுவலியா சொல்லுவோம் சத்தமா சொல்லுவோம் அப்ப இங்கே அநேகராகிய நாம் ஒரே சரீரமாய் கிறிஸ்துவின் சரீரமாய் ஒரே அப்பமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒன்றுபடுகிற அந்த சகோதரத்துவம் அது ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய பந்தியிலே நானும் தேவனும் என்கிற உறவில் மட்டும் நிற்க முடியாது நானும் தேவனும் என்கிற உறவுக்குள்ளேயே நானும் என்னை போல ரட்சிக்கப்பட்ட அனைத்து சகோதரங்களும் இந்த வரணும் எல்லாரையும் சேர்த்து தான் ஆகாயத்தில் கூட்ட போறார் எல்லாரையும் சேர்த்து புதிய கூட்டி போறார் அப்போ இப்பொழுது இருந்து சுயம் உடைக்கப்படணும் சுயம் உடைக்கப்படணும் நான் நான் என்கிறது உடைக்கப்படணும் நாங்கள் என்பது நிறைந்து வரணும் பந்தியின் ரகசியம் அதுதான் அவரவருக்கு அவரவர் ஆளுக்கு ஒரு அப்பத்தை வச்சு சாப்பிட்டுட்டு போயிடலாமே இல்ல வீட்டிலேயே வச்சு சாப்பிட்டு போயிடலாமே ஆனா எல்லாரையும் கூட்டி வைத்து எல்லாரையும் பந்தி இருக்க பண்ணி எல்லாருக்கும் இந்த அப்பத்தை அவர் பிட்டு கொடுத்தார் இந்த பாத்திரத்தில் பானப்பாடுகள் பாத்திரத்தை கொடுத்தார் எல்லாரும் அநேகராகிய நீங்கள் ஒன்றா இருக்கிறீர்கள் அல்ல லூயா ஸோ இந்த பார்வை எப்படி இருக்கு இதுக்கு முதல்ல சொன்ன பார்வை எல்லாம் நல்ல அல்ல எல்லாம் வந்தது ஆனா இந்த பார்வை மிக முக்கியம் அல்லவா நீங்கள் பின்னை பார்க்கணும் சிலுவையை முன்னே பார்க்க முன்னே பார்க்கணும் வருகையை மேலே பார்க்கணும் ஆட்டுக்குட்டியானுடைய விருந்தை அதே போல நீங்கள் சுற்றிலும் பார்க்கணும் சபையை அல்லது சகோதரங்களை விஷயத்தில் ஒரு வெற்றி வந்தால் தான் பரலோத்துக்குள் நுழைய முடியும் பரலோத்தில் சண்டைக்காரன் பிரிவினைக்காரன் இந்த பகை வைத்திருக்கிற ஆட்கள் நுழைவதை பற்றி நினைக்கவே வேண்டாம் எப்படி போக முடியும் அங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை கத்தருக்கு சகோதர சுநேகம் நமக்கு ரொம்ப முக்கியம் தேவனோடு எப்படி அன்பா இருக்கிறோமோ அதே மாதிரி அடுத்து சகோதரர்களோடு அன்பா இருக்கணும் சகோதரர் ஒருவருக்கொருவர் என்ற வார்த்தை புதிய பாட்டில் அதிகமா போட்டிருக்கு ஒருவருக்கு ஒருவர் அப்படி செய்யுங்க ஒருவருக்கு ஒருவர் இப்படி செய்யுங்க ஏன் இப்ப பார்த்தாலும் ஒருவருக்கு ஒருவர் சொல்றாரு நீங்கள் எல்லாரும் ஒரே சரீரமாயிருக்கிறீர்கள் அல்ல லூயா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இருக்கிறீர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒருவர் கையா இருந்தால் ஒருவர் காலா இருக்கிறீர்கள் ஒருவர் கண்ணா இருந்தால் ஒருவர் காதா இருக்கிறீர்கள் எல்லாம் ஒரே சரீரத்தில் உள்ளதுதான் இந்த காது வந்து இந்த சரீரத்தில் உள்ள அவயவந்தான் நான் வேறன்னு அது சொல்ல முடியாது அது நான் கண்ணை நேசிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது ஒன்னுக்கு ஒண்ணு ஆமா ஸ்தோத்திரம் ஒன்று நேசிக்கணும் ஒன்று நேசிக்கணும் இந்த விஷயத்தில் சபை வளர வேண்டும் அல்லா ஒவ்வொருவரும் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு அந்த லுக் அரவுண்ட் சுத்தி பார் இந்த பார்வையில் உங்களுக்கு ஜெயம் இருக்கா சிலருக்கு சுத்தி சும்மா கூட சுத்தி பார்க்க முடியாது அவன் பார்த்துருவானோ இவா பார்த்துருவாளோ முகத்துல கூட முழிக்கிறதுக்கு என்ன இருக்கு தடை இருக்கு அப்ப எப்படிங்க எப்படி இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளையே முகம் பார்க்க என்னால கட்டுகள் முழுவதும் அறுக்கப்பட்டே ஆகணும் இல்லைன்னா நிறைய பேர் ஏமாற்றம் அடைய வேண்டியது வரும் வருகையில் ஏமாற்றம் உண்டாகும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீர்கள் பகை உள்ளத்துல வச்சிருக்கிற ஒரு ஆளையும் அவர் எடுத்துக்கொண்டு போக மாட்டார் வெறுப்பு கசப்பு வைராக்கியம் பகை சண்டை பிரிவினை அதுக்கெல்லாம் அங்கே இடமே கிடையாது திரும்ப திரும்ப சொல்றேன் அதை முற்றிலும் விட்டு விடுங்கள் முற்றிலும் விட்டு விடுங்கள் உங்களுக்காக ஏசுப்பட்ட பாடுகளை நினைத்து பாருங்க முதல் பார்வையிலிருந்தே அது ஸ்டார்ட் ஆகும்போது இந்த பார்வை சரியா வரும் சிலுவையை பார்க்குற பார்வை சரியா இருக்கட்டும் கூர்மையாக வருகையை பார்க்கிற பார்வை கூர்மையாகட்டும் அங்கே பந்தி இருப்பதை பார்க்கிற பார்வை கூர்மையாகட்டும் அப்ப அதெல்லாம் வேணும்னா இது வேணும்னு தானா இது வரும் முதல்ல அங்கே உள்ள பார்வைகளை இப்ப வந்து மங்கி போச்சே அதனால இப்போ சண்டை வருது அந்த பார்வை இருந்தா எப்படி சண்டை வரும் பயம் வரும் இல்லையா ஐயோ சிலுவையனா சிலுவையின் ரத்தத்தை நான் காலின் கீழே போட்டு மிதிச்சிடக்கூடாது வருகையில கைவிடப்பட்டு கூடாது அந்த பரலவு பந்தியை நான் இழந்துடக்கூடாது என்பது வந்தால் எல்லாரையும் மன்னிப்போம் எல்லார் செய்த தப்பை மன்னித்து விடுவோம் ஒருத்தரையும் பழிவாங்க பழி வாங்க கூடாது ஒருத்தரையும் பழி ஜெபிக்கவும் கூடாது எப்படி எல்லாரையும் எல்லாரையும் சொல்லுங்க எல்லாரையும் மன்னிப்போம் எல்லாம் சொல்லுவோம் எல்லாரையும் என்ன செய்யணும் எல்லாரையும் எல்லாரையும் மன்னிக்கலாம் இவனை மட்டும் முடியாது அப்படி கிடையாது எல்லாரையும் மன்னித்தார் துரோகியான யூதாசையும் மன்னித்தார் எல்லாரையும் நம்ம மன்னிக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆள் இருக்கும் எல்லாரையும் மன்னிக்கலாம் இவளை மட்டும் ஜென்மத்திலையும் மன்னிக்க முடியாது வேற ஜென்மம் வரப்போதா உங்களுக்கு ஒரே ஜென்மம் தானே உங்களுக்கு மன்னித்து தான் ஆகணும் எல்லாரையும் மன்னிக்கணும் ஒரு சொல்லுவோம் நம்ம சபைக்கு இது ஒரு ட்ரைனிங்காக மாற்றணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாரையும் மன்னிப்போம் பிறர் செய்த தப்பிதங்களை மறப்போம் சும்மா சம்மாளிச்சு சொல்ல கூடாது அவ்வளவு சொல்லணும் கரெக்டா பிறர் செய்த தப்பிதங்களை மறப்போம் இது வந்துருச்சுன்னா சீக்கிரம் இயேசு வந்துருவார் கடமலை குண்டு சபை ஆயத்தம் சொல்லி ஹலே லூயா ஆமா அதனால் இந்த பார்வை நமக்கு வரட்டும் நம்ம எல்லாரையும் நேசிக்கணும் அன்பு கூறணும் ஒருவருக்கொருவர் நிறைய இருக்கேன்னு நான் ஒரு அஞ்சு காரியத்தை சொல்கிறேன் ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் அப்படி பைபிளில் சொல்லியிருக்கு ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா கூட்டம் உடனே அப்படியே வீட்டுக்கு ஓடிட கூடாது ஒரு நாலு பேரையாவது நின்று என்ன செய்துட்டு போனோம் விஷ் பண்ணிட்டு போகணும் வாழ்த்திட்டு போகணும் இது பைபிள் வசனம் அல்லூயா பைபிள் வசனம் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்க வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் வாழ்த்திட்டு போங்க சிலர் பாருங்க வாழ்த்த முடியாம தணறுகிறார்கள் அதெல்லாம் இந்த கட்டுகளெல்லாம் உடைக்கப்படணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் வாழ்த்துங்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் அடுத்தது ஒருவரை ஒருவர் விசாரியுங்கள் எப்படி ஒருவரை ஒருவர் சொல்லுங்க சொல்ல சொல்லத்தான் வரும் நமக்கு ஆமா விசாரியுங்கள் எப்படி இருக்கீங்க அன்னைக்கு இப்படி ஒரு சாட்சி எழுதி கொடுத்துருந்தீங்களே இப்போ அது எப்படி சரியாயிட்டா ஜபக்குறிப்பு கொடுத்துருந்தீங்களா இப்போ நல்லா இருக்கீங்களா அப்படி இருக்கீங்களா இப்படி இருக்கீங்கன்னா ரெண்டு வார்த்தை அந்த ஒரு சிறிய விசாரிப்பு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பூஸ்டிங்கை உண்டாக்கும் அல்ல உங்களுக்கு ஒரு பெரிய தெய்வ ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் கர்த்தருடைய சித்தம் சபையிலே வெளிப்படும் நிறைவேறும் அப்போ எல்லாம் லைனா உட்காந்து புசிச்சுட்டு குடிச்சிட்டு போகிறதல்ல வாழ்த்துங்கள் என்ன பண்ணுங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜபம் ஜபம் பண்ணுங்கள் ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க வீட்டில் ஜபிக்கும் போதும் சபையையும் நினைத்து ஜபியுங்கள் சபையில் கூடி வருகிற மக்களை நினைத்து ஜபம் பண்ணுங்க யாராவது அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும்னா அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களையும் நினைத்து ஜபம் பண்ணுங்கள் அல்ல நம்முடைய தெரும்பு செல்வராஜ் ஐயா அவர்களுடைய மரணத்திலே அவருடைய மருமகள் ஒரு சாட்சி சொன்னார்கள் இந்த சபையிலே யாருக்கெல்லாம் ஜப குறிப்பு சொல்லப்படுகிறதோ யாரெல்லாம் சாட்சி சொல்லுகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்க வீட்டு குடும்ப ஜபத்துல அவர் பேரை சொல்லி சொல்லி ஜபம் பண்ணுவா என்று சொல்லி சொன்னார்கள் அது இதுவரை நம்ம வேற எங்கேயும் கேட்டறாத ஒரு சாட்சி அப்போ அதுதான் இந்த ஐக்கியத்தின் மேன்மை ஒரே என்று சொல்லக்கூடிய ஐக்கியத்தின் மேன்மை அதுதான் நம்ம ஏதோ சபைக்கு வந்து அந்த சபையிலிருந்து வெளியே போகும்போது இதெல்லாம் அப்படி மறந்துட்டு போயிடுறது அல்ல இந்த கூட்டம் நமக்கு முக்கியம் இந்த கூட்டம் தான் நம்மளோடு புதிய சிலையம்ல குடியேற போகக்கூடிய கூட்டம் அல்லை நம்ம மற்றபடி உலகத்துல நிறைய டைம் செலவு பண்றோம் அதில் நிறைய வராது புதியர் சிலேமுக்கு வராது ஆனா இந்த கூட்டம் புதியர்சுலைமுக்கு வரோம் அப்போது இந்த கூட்டத்தை நம்ம மறந்துடவே கூடாது அல்லூயோ எப்பொழுதும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவோம் ஜெபம் பண்ணுங்கள் ஆமீன் அடுத்தது ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் எல்லாம் வசனம் தான் ஒவ்வொன்றா நான் வாசித்தேன்னா டைம் இருக்காதானால் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணுமா ஹெல்ப் ஒன் அனதர் ஹெல்ப் ஈச் அதர் ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க ஒரு ஒரு விழுந்தால் தூக்கி விடுங்கள் ஒரு வியாதிப்பட்டால் போய் என்ற உதவிகளை செய்யுங்கள் ஒரு கஷ்டம்னா பணத்தை கொடுத்து உதவுங்கள் ஆனா கடனா கொடுக்காதீங்க கடன் அன்பை முறிக்கும் கடன் பிறகு சபையையே உடைக்கும் ஐயோ அது வேண்டாம் கத்தரு ஸ்தோத்திரம் ஆனா நம்மால் இயன்றதை என்ன செய்வோம் கொடுப்போம் கொடுப்போம் கொடுக்கறதில் தாராள பிரபுக்களா இருப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அல்ல என்ன உதவிகள் செய்ய முடியுமோ ஒருவருக்கொருவர் இது ஒரே அவயவம் இல்லையா காலில் முள்ளு பட்டுருச்சுன்னா கைதானே ஓடி போகுது உடனே அடுத்த காலா போய் ஹெல்ப் பண்ணுது அதுக்கு ஜோடி இருக்கு காலு அந்த ஜோடியால ஒண்ணும் செய்ய முடியாது ஆனா கை தான் உடனே போய் என்ன பண்ணுது டக்குன்னு காலை பிடிக்குது அந்த முள்ளை எடுக்குது அப்படித்தானே அப்படிதான் அவர் வீட்டில் எல்லாரும் உண்டுன்னு சொல்லி நம்ம இருப்போம் அது அந்த ஜோடி காலம் மாதிரி இருக்கு அதை கொண்டு ஒண்ணு செய்ய முடியாது ஆனா சில வேளை நம்முடைய உதவி அங்க தேவைப்படும் ஸ்தோத்திரம் ஆகவே நிச்சயமாக இயன்ற உதவிகள் விவேகத்தோடு செய்யணும் விவேகத்தோடு நல்ல ஒரு நல்லொழுக்கத்தோடு மாறி மாறி இயன்ற உதவிகளை செய்யும் பொழுது கர்த்தருடைய உள்ளம் மகிழுகிறது அல்லே லூயா நான் இதை சொல்லும் பொழுதெல்லாம் எனக்கு மாத்தாண்ட சபையை பற்றி சொல்லுவேன் ஏன்னா கடமில் குண்டு சபை இன்னும் அதில் வளர்ந்து வரலை மாத்தாண்ட சபையிலே நான் ஒரு ஒன்றரை வருஷம் இருந்தேன் ரெண்டு மூணு இன்சிடெண்டில் நான் பார்த்துருக்கேன் இன்னாருக்கு வியாதி அப்படி சொல்லி நான் ஊழியக்கார் நான் அந்த வியாதிக்காரர் வீட்டில் போகும்போது ஒரு நாலஞ்சு விசுவாசிகளாக தான் அங்கே நிற்பார் ஹாஸ்பிட்டலில் போனால் அந்த ரூமில் நாலஞ்சு விசுவாசிகளாக நிற்பார் நமக்குள்ளே அங்கே போயிடுவார் டக்குன்னு இதை நான் வேற எந்த சபையிலையும் பார்க்கல கடமலை குண்டில் இதுவரை பார்க்கல ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க வாயிலையாவது முதல்ல சொல்லுவோம் ஆ ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் ஒன்று அறிந்தா என்ன செய்யுங்க ஓடி போங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லூயா நான் நம்ம அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் நீங்கள் யாருக்கே வியாதின்னு அறிந்தா கடவுளை கொண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு பதிவு போடுங்கள் ஒருத்தரும் போடவே இல்லை பயம் ஒருத்தருக்கு போட்டு இன்னொருத்தர் போட மறந்துட்டுன்னா பிரச்சனை வந்துடுமோ அந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல கரெக்டா போடுங்க பயந்த கோழியாக இருந்தா என்னைக்கு இந்த வசனத்தை எல்லாம் நிறைவேற்றுவது அல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஆமா அதனால ஒருத்தருக்கு போட்டாரு இன்னொருத்தர் போடலைன்னு சண்டைக்கு வந்துடாதீங்க அன்பர்களே சண்டைக்கு வந்துராதர்கள் ஆனா அமைதியாய் தெரியப்படுத்துங்கள் உடனே போடுவோம் ஜபம் பண்ணுவோம் எதுக்கு போடுறது விளம்பரத்துக்கு ஒருவர் என்ன பண்ணணும் பண்ணணும் ஒருவருக்கா ஒருவர் நீதிமான் செய்யும் வேண்டுதல் மிகவும் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நான் பலவேளை எனக்கு ஒரு குரூப் வச்சிருக்கேன் ஜவம் பண்ணக்கு ஒரு சின்ன குரூப்பு குரூப்புன்னா வாட்ஸ்அப் குரூப்பு தான் அப்ப அதுல முட்டி போற நேரம் ஒன்று போடுவேன் ஆனா எனக்கு சாட்சியா சொல்ல முடியும் ரொம்ப ஒரு நெருக்கத்தில் ஒன்றை போட்டா அடுத்து கொஞ்ச நேரத்தில் அதுல ஒரு விடுதலை தெரியும் அல்லை லூயா ஏன்னா அநேக தெய்வ பிள்ளைகளுடைய ஸ்தோத்திரங்களும் ஜபங்களும் மிகவும் பிரயோஜனம் உள்ளது அல்லை லூயா சோ இதுலயும் நம்ம அதிகமாக வளரணும் வளரணும் அல்லை லூயா ஸ்தோத்திரம் இங்க மற்ற வியாதி வியாதியஸ்திரெல்லாம் சொல்லி ஜோம் பண்றோம் சனிக்கிழமை ஜபத்திலேயே சில பட்டியல் சொல்லி ஜோம் பண்ணுவோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லா நேரமும் டைம் எடுக்க முடிகிறது இல்லை ஆனால் ஜோம் பண்ணுகிறோம் ஆனால் இன்னும் அநேகர் சேர்ந்து ஜோம் பண்ணும் பொழுது அது ரொம்ப பிரயோஜனம் ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்கள் அடுத்த இன்னொரு வார்த்தை அடிக்கடி எழுதியிருக்கு ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் எப்படி சொல்லுவோம் புத்தி சொல்லுங்கள் சொல்லுங்க புத்தி சொல்லுங்கள் சொல்லவே பயப்படுகிறீர்கள் இது அப்படிப்பட்ட காலமா இருக்கு புத்தி சொல்ல போனா நம்மளை விட மாட்டாங்க ஆனா இந்த மனநிலை மக்களை விட்டு மாறன் நாம் வெறும் மக்கள் அல்ல நாம் விசுவாச மக்கள் எப்பொழுதும் திருந்துவதற்கு ஆயத்தமா இருக்கணும் அப்ப அடுத்த ஒரு ஆள் நம்மள்ட்ட ஒரு புத்தி சொன்னா காது கொடுத்து கேட்கணும் இருதயம் உடனே கொந்தளிக்க கூடாது சிலருக்கெல்லாம் ஒரு வார்த்தை அவங்கள தொட்டுட்டா போதும் இருதையும் கொந்தொழிச்சு எரிமலை போல வெடிப்பார்கள் அது ஒரு விசுவாசிக்க அழகல்ல ஆனா புத்தி சொல்றவங்க என்ன செய்யணும் தெரியுமா அடுத்த ஆளு காது கேட்க புத்தி சொல்லக்கூடாது ஒரு மூன்றாம் நபருடைய காது கேட்கிற அளவுல சொன்னா எல்லாருக்கும் அது கஷ்டமா இருக்கும் உடனே என்ன செய்வார்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இருந்தா கூட அந்த இடத்துல எதிர்த்து பேசுவார் ஏன்னா அந்த இன்னொரு ஆள் காதலையும் கேட்க பார்த்தீங்களா அது அவங்களுக்கு கஷ்டம்தான் அது உங்களுக்கும் கஷ்டம்தான் அதனால எப்போவுமே புத்தி சொல்றவங்க தனியா கூப்பிட்டு சொல்லுங்க தனியா அவங்க காதுல மட்டும் சொல்லுங்க அத எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்க பாஸ்டர் சொன்னா ஏற்றுக்கொள்ளுவேன் இவர் ஆண்ட சொல்லக்கு அவர் யாரு சொல்றதுக்குன்னு அந்த தன்மை நமக்கு இருக்க கூடாது எல்லாம் பாஸ்டர் சொல்லிட்டு இருக்க முடியுமா நம்ம சகோதரங்க தானே ஒரு ஒரு கையும் ஒரு காலும் ஒரே சரீரத்தினுடைய ஒரு கையும் ஒரு காலும் ஒரு கண்ணும் ஒரு காதும் தானே ஒரு புத்தி சொன்னால் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்க சண்டைக்கு போகாதீங்க அதே வேளையில் சிலர் புத்தி சொல்றது அவங்க ஒன்றை நினச்சி சொல்லுவாங்க அது உண்மையில் இல்லை நம்மக்கிட்ட ஒரு தப்பு இருக்குன்னு நினச்சிட்டு சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் அந்த தப்பு நம்மகிட்ட இல்லை அப்போ தான் கோபம் ரொம்ப வந்துடும் உள்ளதை சொன்னா கூட சிலருக்கு தான் கோபம் வரும் ஆனால் இல்லாத சொன்னால் எல்லாருக்கும் என்ன உண்டாயிரும் கோபம் வந்துடும் அதை கூட நம்ம அடக்கி கிடணும் வேண்டாம் அவர்கிட்ட சொல்லணும் சரி பிரதர் நீங்கள் சொன்னது கரெக்டு ஆனால் உண்மையில் எனக்கு அப்படி ஒன்று இல்லை நான் இருந்தால் கண்டிப்பாக திருந்துவேன் இப்போ இல்லை என்று சொல்லி சரி எனக்கா ஜோம் பண்ணிக்கிடுங்க அப்படி அன்பா சொல்லி விட நாங்கள் ஒரு முறிவு வரக்கூடாது புத்தி சொன்னவருக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி நம்ம ஒரு காரியம் செய்யவே கூடாது புரியுதா அப்போ இனி புத்தி சொல்லலாமா சொல்லாமா சொல்லான்னு உள்ளவர்கள் கை வைத்து ஒரு பலமான அல்லையா சொல்லுங்க ஆ எல்லாரும் கை வைத்திருக்க சிலர் கை வைத்த முடியல உங்களுக்கு பதிலா நாங்க எல்லாரும் கை வைத்திருக்கோம் அதனால எல்லாருக்கும் புத்தி சொல்லலாம் அமென் இனி யாராயிலும் புத்தி சொல்லுறதை தட்டக்கூடாது சண்டை போடக்கூடாது நீங்க புத்தி சொல்றதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ஆசீர்வாதம் அல்ல ஆகவே புத்தி சொல்லுங்கள் ஒருவருக்கொரு புத்தி சொல்லுங்கள் சரி கடைசியாக ஐந்தாவது ஒரு பார்வை உள்நோக்கிப்பா பார் பார் இன் உனக்குள் இதையும் கர்த்தருடைய பந்தி சொல்லுகிறது ஒன்று குரந்தையர் பதினொன்று மறுபடியும் அந்த வருவோம் முதல்ல வாசித்ததுலருந்து அடுத்தது வாசிப்போம் இருபத்தி ஏழு தொடங்கி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வாசிக்கும் பொழுது தயவாய் கவனியுங்கள் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான் இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும் நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம் அப்போ இந்த வேத வசனங்கள் நம்மை நாமே உள்நோக்கி பார்க்க வேண்டும் என்கிறதை நமக்கு வலியுறுத்துகிறது கத்துடைய பந்தியில் சிலுவையை பின்னோக்கிப்பார் வருகையை எதிர்நோக்கிப்பார் பரலோக பந்தியை மேலே நோக்கிப் பார் உன் சொந்த சகோதரங்களை இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சகோதரங்களை சுற்றிலும் பார் அடுத்தது உன் உள்ளத்துக்குள் நீயே பார் உள்நோக்கிப் பார் அல்லா இந்த பார்வையும் நமக்கு தேவை இதை குறித்து சொல்லும் பொழுது ரெண்டு காரியம் ஒன்று அபாத்திரம் பாத்திரம் பாத்திரம் ஒரு பக்கம் அடுத்த பக்கம் என்னது மறுபக்கம் அபாத்திரம் இந்த அபாத்திரம் என்று சொல்லுவது அதாவது அபாத்திரம்னா அன்வர்த்தி அன்வர்த்தி ஒரு ஒரு அந்த ஸ்டாண்டர்டில் இல்லை இவனுக்கு இவ்வளவும் செய்து அவன் ஹீஸ் அன்னூர்தின்னு சொல்லுவார் இவ்வளவு படிப்பிச்சு கொடுத்து அதுக்கு லாயக்காய் இவன் இல்லைன்னு சொல்லுவார்கள் அதே மாதிரி ஒரு லாயக்கில்லாத ஒரு தன்மை மாதிரி நம்மகிட்ட கத்திர என்ன எதிர்பார்க்கிறார் ரட்சிக்கப்பட்டிருக்கணும் முழுக்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும் அதான் இயேசுவோடு செய்த உடன்படிக்கை அந்த இயேசுவோடு செய்த உடன்படிக்கை இல்லாமல் இதுக்கு வந்து தகுதி கிடையாது சிலர் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க வந்த போனவர்கள் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அப்படி நம்ம சபையில கொடுக்கறதில்ல அப்படி யாரும் உட்காரக்கூடாது நீங்கள் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கணும் இரண்டாவது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று சொல்லக்கூடிய இந்த முழுகி ஞான ஸ்நான பெற்றிருக்கணும் அடுத்தது உடன்படிக்கையின் ஆவியானவர் ஆவி அவர் அந்த ஆவியை பெற்றிருக்கணும் இல்லாட்டா பெறுவதற்காக வாஞ்சியோடு காத்திருக்கணும் அல்ல இல்ல புரியுதா பரிசுத்தாவி வேண்டாம் பரிசுத்தாவிலாம் எனக்கு தேவையில்லை அப்படி சொல்றவங்க இந்த ஐக்கியத்தில் இருக்கவே கூடாது இந்த பந்தியில் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் சிலர் பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறீர்கள் அது ஓகே சோ இந்த மாதிரி அனுபவங்களை பார்த்து கொள்ளுங்க உபதேசங்களை கேட்கிறீர்கள் அந்த உபதேசங்களுக்கு கீழ்ப்படியுங்க தேவனோடு மனுஷனோடு ஒப்புரவாயிருங்க அப்போ இப்படி அது மாதிரி பாவம் வாழ்க்கையில வராம இருக்கணும் பாவம் அக்கிரமம் அநியாயம் அசுத்தம் அது அநீதி இதெல்லாம் திரும்ப இடம் கொடுக்க கூடாது ஏதாவது போராட்டங்கள் வந்தால் அண்டோட்டை ஜெபித்து கெஞ்சி கேட்டு சரியாயிடணும் மன்னிப்பை கேட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் தான் நமக்கு அத்துடைய பந்தியில் வரணும் அல்ல லூயா ஸோ இதெல்லாம் இல்லாட்டாதானே அபாத்திரம் அப்போ அந்த அபாத்திரமாக பந்தியை எடுத்தால் அபாத்திரமாக பந்தியை பந்தியில் பங்கு பெற்றால் அது குற்றம் அது என்னது தெய்வ குற்றம் என்ன தெய்வ குற்றம் கர்த்தருடைய சரீரம் அண்ட் ரத்தத்தை பற்றின குற்றம் கர்த்தருடைய சரீரத்தை குறித்தும் இரத்தத்தை குறித்தும் அவன் யாரா இருப்பான் அவள் யாரா இருப்பாள் குற்றவாளி இது என்ன குற்றம் சில குற்றம் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய குற்றம் சில குற்றம் அடுத்த ஆளுக்கு நம்ம செய்த குற்றம் இது தேவனுக்கு செய்த குற்றம் நமக்காக சிலுவையில் தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் தந்த இயேசுவின் சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் செய்கிற குற்றம் தான் இந்த பந்தியில் பங்கெடுப்பது அடுத்தது அதுக்குண்டனை சொல்றார் பங்கடைந்தா கத்தோடை தெய்வ குற்றம் அந்த குற்றத்துக்கு ரெண்டு தண்டனை ஒன்று ஆக்கினை தீர்ப்பு ஆக்கினை தீர்ப்பு ரெண்டாவது சிட்சை ரெண்டில் ஒரு தண்டனை கிடைக்கும் ஆக்கினை தீர்ப்பு வரும் அல்லது என்ன கிடைக்குமா சிச்சை கிடைக்குமா இந்த ஆக்கினை தீர்ப்பை பற்றி என்ன சொல்றாரு சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் அடிச்சிடறார் செத்து போயிடுறார் அதுக்கு பிறகு அவங்க திருந்ததுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை ஆக்கினை தீர்ப்பு போச்சு அப்போ சிலர் அபாத்திரமாய் பங்கெடுக்கும் பொழுது அவர் அடித்து விடுகிறார் அவர்கள் மரணம் அடைகிறார்கள் நித்திரையும் அதான் சொன்னார் மரணம் அடைந்தால் அதுக்கப்புறம் இனி மீட்கப்படவோ மன்னிப்பு கேட்கவோ வாய்ப்பு இல்லை அது கடைசியில் அங்கினை தீர்ப்பு தான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அது கந்தம் மறியற கடலுக்கு போடுறது ஒரு தண்டனை வச்சிருக்கார் அதே வேளையில இன்னொரு தண்டனை சிட்சை சிட்சை என்று சொன்னா பலவீனம் வியாதி சிலருக்கு அடிச்சு போடல கொன்று போடலை ஆனா ஒரு பலவீனம் கொடுக்கிறார் ஒரு வியாதிய கொடுக்குறார் இது எதுக்குன்னா தகப்பன் தன் பிள்ளைய அடிச்சு திருத்துறது மாதிரி சீர்திருத்தம் அந்த அடி சிட்சை சிட்சை ஒரே அடியா முடிஞ்சு போச்சுன்னு அப்படியே கண்டம் பண்ணி தள்ளல ஆனா ஹி சேஷனிங் நம்மளை சீர்திருத்துறதுக்காக ஒரு பலவீனத்தை கொடுக்கிறார் ஒரு வியாதிய கொடுக்கிறார் ஐயோ இது வந்தது நான் இன்னையும் சரியாகணுமே அல்லது வேறு சில நெருக்கங்களை தரலாம் பவுல் இங்கே இந்த ரெண்டையும் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் பலவீனம் வியாதி இவைகள் வந்தால் நம்ம வந்து நம்மளை தாழ்த்தி எப்படி குறைகளை அறிக்கை செய்து திருந்தணும் அப்ப ஆண்டோ கிருபை இருக்கு அல்ல இல்லையா அடிச்சு தள்ளிடல அவர் வந்து என்ன செய்யறாரு இந்த கிருபையை வைக்கிறார் அதான் ஆண்டோ சொல்றாரு நீங்கள் உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறீர்கள் அல்ல உங்களை ஒரேடியா கண்டம் பண்ணி தள்ளாதபடி உங்களை எப்படியாவது அந்த கடைசி நியாய தீர்ப்புக்கு விளக்குவதற்காக அக்னிகடலுக்கு விடாமல் காப்பதற்காக உங்களுக்கு சில சின்ன சின்ன இந்த தாழ்த்துங்கள் தாழ்த்துங்கள் துணிகரம் கொள்ளாதிருங்கள் எல்லாரும் அப்படிதான் இருக்காக நானும் அப்படி இருக்கேன் அப்படி துணிஞ்சு போகாதீங்க அதெல்லாம் ஒண்ணுமில்ல இதெல்லாம் ஒண்ணுமில்ல என்று உங்களுக்கே உபதேசம் பேசி உங்கள் மேல இருக்கிற கிருபை நஷ்டப்படுத்தாதுங்கள் கத்தருக்கு பயப்படுங்க கத்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள் கத்தர் சொல்லக்கூடிய வார்த்தையை ஒரு ஒரு மனசோட எடுத்துக்கொள்ளுங்க ஐயோ இது எனக்கு வந்துடக்கூடாது இந்த எச்சரிப்புல நான் எனக்கு தீமை வந்துடக்கூடாது இந்த தண்டனை எனக்கு வந்துடக்கூடாது என் பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது கூடாது என்று சொல்லி தாழ்த்தி ஆண்டவட்ட கெஞ்சி பேசுனீங்கன்னா மன்னிப்பு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் அவர் சிரிச்சிக்கிறார் அல்ல லூயா ஸ்தோத்திரம் சரி இனி பாத்திரமாக என்ன செய்யலாம் ரெண்டு காரியம் இதே வசனத்துல தான் சொல்லிருக்கு பாத்திரமாக நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவது தன்னைத்தானே சோதித்து அறியணும் இரண்டாவது நம்மை நாமே நிதானித்து அறியணும் ரெண்டு விஷயத்தை சொல்றார் நீங்கள் நீங்க அபாத்திரமா பாத்திரமா என்பதை அறிவதப்படி அதுக்கு நீங்களே கத்தருக்கு ஸ்தோத்திரம் இருபத்தி எட்டாம் வசனத்துல சொன்னார் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிய வேண்டும் தன்னைத்தானே சோதித்தறியணும் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தில் நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும் இந்த ரெண்டையும் கத்தோடைய பந்தியில் எல்லாரும் செய்யணும் தன்னைத்தானே சோதித்து அறிதல் எக்ஸாமின் யுவர் செல்ஃப் எக்ஸாமின் யுவர் செல்ஃப் ஆய்வு செய் உன்னை நீயே ஆய்வு செய் நம்ம பேச்சு எப்படி இருந்தது நம்முடைய சிந்தனை எப்படி இருந்தது நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருந்தது பேச்சுவார்த்தைகள் எப்படி இருந்தது பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது கொடுக்கல் வாங்கல்கள் எப்படி இருந்தது போக்குவரத்துக்கள் எப்படி இருந்தது எல்லாம் கொஞ்சம் உன்னை நீயே ஆய்வு செய் எக்ஸாமின் பண்ணு எக்ஸாமின் பண்ணு அதில் ஏதாவது தப்பு இருந்தா உண்மையாய் மனஸ்தாபத்தோடு மன்னிப்பு கேள் மனம் திரும்ப அப்போ உன்னை நீயே சோதித்து அறியணும் இரண்டாவது நம்மை நாமே நிதானித்து அறியணும்

இவன் குற்றவாளியா அவன் குற்றவாளியா என்று சொல்லி அவர் வந்து எல்லா தரப்பு வாக்கையும் பார்த்து சட்டத்தையும் பார்த்து நிதானித்துட்டு தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள வாரார் இவனுக்கு தண்டனை கொடுக்கணும் இவன் இன்னும் தண்டனை கொடுக்கணும் அவனுக்கு இவ்வளோ பரிகாரம் செய்யணும் அவ்வளோ அவர் ஜட்ஜ் பண்ற அதே மாதிரி நம்மக்கிட்ட எது தப்பு எது சரி எது எவ்வளோ பெரிய தப்பு எது எவ்வளவு பெரிய சரி எல்லாம் கொஞ்சம் என்ன செய்யணுமா நீயே அதை மதிப்பீடு செய் மதிப்பீடு செய் தீர்ப்பு அன்பார்களே நான் இங்கே நிறுத்துகிறேன் நம்மை நாமே சோதித்து அறியும் நாமே நியாயம் தீர்க்கணும் கத்தருக்கு அதை செய்து கத்தோடைய பந்தியில் வரணும் எல்லாரும் ஜெபிக்க ஆயத்தமா யாரெல்லாம் எழும்பி ஓட ஆயத்தம் பந்தியை விட்டு எழும்பி போகாதிருங்கள் நான் ஒவ்வொரு மாசமும் நான் இதை சொல்றேன் கர்த்தருடைய கிறிஸ்துவனுடைய ஸ்தானாவதியாக இந்த சபையின் மேய்ப்பனாக நின்று கொண்டு உங்களுக்கு திட்டமா சொல்றேன் ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்ற சகோதரா சகோதரி உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துக்கு அடையாளமா அப்போ இங்கே வைக்கப்பட்டிருக்கு உனக்காக சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினாரே அந்த ரத்தத்துக்கு அடையாளமான திராட்சரஸும் இங்கே வைக்கப்பட்டிருக்கு இதை இதிலே நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதுக்கு தடையா இருக்கிறதை வீட்டில் போய் ஜபிக்கிறதை இப்பவுமே ஜபிக்கலாம் இல்லையா மன்னிப்பு கேட்கலாம் மனம் நீங்கள் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி நல் மனசாட்சியோட இருங்க நல் மனசாட்சி இல்லைன்னா போயிருங்க ஆனா இது சரியில்லை எத்தனை மாசம் அப்படி போயாச்சு மாதங்கள் போகிறது திருத்தம் வரல அதனால சகோதரனே கண்ணி கண்ணீரோடு கண்ணி ரோடு சகோதரிய கண்ணி ஆண்டவுட்ட மன்னிப்பு கேட்டு நான் பந்தி எடுக்கிறேன் இந்த நிமிஷத்தில் எல்லாம் விட்டுட்டேன் பந்தி முடிச்சு போன உடனே ஃபோன் அடித்து மன்னிப்பு கேட்பேன் ஒப்புறம் ஆவேன் சரி ஆவேன் உங்கள் உள்ளம் கிளியர் ஆயிட்டுன்னா உன் மனசாட்சி உன்னை குற்றவாளியாய் தீர்க்காமல் இருந்தால் உனக்குள் வாழுகிற ஆவியானவர் உன்னை குற்றவாளி என்று சொல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக பந்தி எடுங்க சும்மா சந்தைக்கு போகிற நேரம் ஆயிடுச்சு டிரான்ஸ்போர்ட்டுக்கு நேரம் ஆயிட்டு ஆயிட்டு இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கு ஒன்றுக்கு ஆகாத சாக்கு போக்கு ஒரு தேவ பயம் இல்லையா கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஏதோ சும்மா அங்க போகணும் இங்க போகணும் செய்யாதீங்க அது எப்பமா ஒருக்கா எடுக்கலாம் அப்படி அல்ல கத்தருடைய சபையில் எப்பெல்லாம் வைக்கப்பட்டிருக்கோ அப்பெல்லாம் எடுக்கணும் சரி இப்போ எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஞான எடுக்காதவங்களும் நான் சொன்னப்புறம் எழும்பணும் அது வரைக்கும் எல்லாரும் சோகம் பண்ணுவோம் ஹாலே லூயா எல்லாரும் கத்தருக்கு நேராய் கண்களை மூடுவோம் கொஞ்சம் சிந்து இங்கே திரும்பி பாருங்க சிலுவையை சிலுவையை நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு நமக்காக ரத்தம் சிந்தின இயேசு அங்கிருந்து நமக்கு மன்னிப்பு வருது தெய்வீக சுகம் வருது அவர் இரத்தத்தினால் எத்தனையோ எத்தனையோ பெரிய பாக்கியங்கள் வருது ஹாலே லூயா ப்ரெய்ஸ் த லாட் ஒரு நேரா நேர்நோக்கின அல்லது முன்னோக்கின பார்வை வருகை வருகை சமீபம் ஆகாயத்தில் இயேசுவோடு சேர்க்கப்படுறதை நினச்சி பாருங்க என்ன பெரிய பாக்கியம் என்ன பெரிய பாக்கியம் எனக்கு அது உண்டுன்னு சொல்லுங்க நீங்களே ஐயோ கிடைக்குமோ அப்படி தப்பான அறிக்கை பண்ணக்கூடாது நான் ரசிக்கப்பட்டிருக்கேன் ஞானஸ்நானம் பெற்றிருக்கேன் வசனத்தின்படி கத்தரு பயந்து வாழ்றேன் குறைகள் வந்தா உடனே அறிக்கை பண்றேன் திருந்துறேன் எக்காலம் துணிக்கும் பொழுது நான் இயேசுவோடு நிற்பேன் நிற்பேன் அதுதான் சொல்லணும் எப்போ எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு இமைப்பொழுதில் நான் இயேசுவோடு நிற்பேன் என்னுடைய இந்த மாம்ச சரீரம் மாறி மகிமை சரீரம் பெற்று இயேசு கூட நிப்பேன் ஹலை லூயா அவர் மேல் நோக்கின பார்வை பரலோக பந்தியில் நானும் பங்கடைவேன் அதை பற்றி சொல்லி ஜோம் பண்ணுங்க ரெண்டு வார்த்தை சொல்லி பண்ணுங்க சும்மா அப்படியே இருக்கப்படாது நல்ல கத்தோடைய சமூகத்தில் இருக்கணும் வார்த்தைகளை பேசணும் உள்ளம் திறக்கணும் ஆமேன் ஹலை லூயா அண்டவரே பிதாவின் ராஜ்யத்தில் உங்களோடு நாங்களும் சேர்ந்து பந்தி இருப்போம் ஓ ஏழு வருடம் எத்தனை மகிழ்ச்சி ஹலை லூயா ஹலை லூயா ஹலை லூயா சுற்றிலும் பா சுற்றிலும் பா என் சகோதரர்கள் என் சகோதரர்கள் என்னோடு பரம அரசுலேமை சுதந்திரிக்க போகிறவர்கள் என்னோடு நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரிக்க போகிறவர்கள் அந்த நல்ல எண்ணம் வரட்டு யாரையும் அற்பமாக நினைக்காதீங்க தரம் தாழ்த்தாதீங்க தப்பு கணக்கு போடாதீங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை கர்த்தர் ஒவ்வொருவருக்குள் கிரிய செய்துட்டே இருக்கிறார் நாம எல்லாரையும் நேசிக்கணும் எல்லாரையும் கனம் பண்ணணும் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள் கனம் பண்ணுங்கள் உங்களிலும் மேன்மையா எண்ணுங்கள் அப்பதான் பெருமை எல்லாம் உடையும் சுயம் எல்லாம் உடையும் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரோடு ஒப்புரவா இருங்க ஒப்புரவா இருங்க சந்தோஷமா இருங்க அன்பா இருங்க உதவி செய்யுங்க விபசரியுங்க ஜபம் பண்ணுங்க ஹலிலூயா வாழ்த்துங்கள் புத்தி சொல்லுங்கள் லூயா ஸ்தோத்ரம் இப்ப எல்லாரும் கொஞ்சம் நம்மை நாமே சோதித்தறிந்தால் சோதித்தறிந்தால் லூயா நம்மை நாமே சோதித்தறிந்தால் எல்லாரும் கொஞ்சம் உள்ள பாருங்க உங்களுக்குள்ள எட்டி பாருங்க கடந்த வாரம் எப்படி இருந்துச்சு கடந்த மாசம் எப்படி இருந்தும் உங்களுக்குள்ள ஒன்று உற்று நோக்குங்கள் உற்று நோக்குங்கள் ஹலே லூயா உங்களுக்கு நீங்களே ஜட்ஜ்மெண்ட்டு பாஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறார் நான் உனக்கு மேலே ஜட்ஜ்மெண்ட்டு நியாய தீர்ப்பு சொல்லுவதை விட நீயே உன்னை நியாயம் தீர் ஹலே லூயா ஸ்தோத்திரம் 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 ஹலே லூயா பிரைஸ் சொல்லாம் நம்மை நாமே நிதானித்து அறிவோம் ஹலே லூயா பிரைஸ் த லார்ட் பிரைஸ் த லார்ட் ஹலே லூயா க்ளோரி தன்னை தான் சோதித்து தன்னையே நிதானித்து தன்னை தான் சோதித்து தன்னையே நிதானித்து இன்று நீ பங்கு பெறில் அன்று நியாயம் தீர்க்கப்படி இன்று நீ பங்கு பெறில் அன்று நியாயம் தீர்க்கப்படி கர்த்தரி தீர்விருந்து பக்தியோ அதை அருந்து ஆயத்தே தோடிந்து அதில் சேர்வதே நன்று ஆயத்தே தோடிந்து அதில் சேர்வதே நன்று கர்த்தரி திருவிருந்து பொல்லாப்பு தோற்கோணம் இல்லாமல் அகற்றுவே வீல்லாப்பு தோற்கோணம் இல்லாமல் அகற்றுவே வீப்பு உண்மையுடன் இப்போதா துப்புரவு உண்மையுடன் இப்போதா சரித்திடுவி கர்த்தரி திருவிருந்து பக்தியோ அதை அருந்து ஆயத்தே தோடி அதில் சேர்வ தே நன்று ஆயத்த தோடின்று அதில் சேர்வ தே நன்று திருவிருந்து விருந்து வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹாலில் லூயா எனக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டவரே உமது காயங்களால் மன்னித்தீரே இரத்தத்தால் மன்னித்தீரே உமது தழும்புகளால் என்னை சுகமாய் வாழ வைக்கிறீரே சுகம் தந்து கொண்டிருக்கிறீரே ஹாலில் லூயா வாய் திறந்து வாய் திறந்து வார்த்தைகளை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம் ஆலை லூயா யா லூயா உம் ரத்தத்தால் கழுவினீரே உம் இரத்தத்தால் சத்ரு தோடாமல் பாதுகாக்கிறீரே ஆலை லூயா யா லூயா ஹாலே லூயா பிரைஸ் தொல்லாடும் வருகையின் சிந்தனை அடிக்கடி தரு

பங்குகளை நான் praise the Lord சொல்லுங்க வாய் திறந்து எல்லாரும் ஜோம் பண்ணுங்க பண்ணாம பந்து எடுப்பது எதற்கு நல்ல சத்தமா சத்தமாக ஜோம்பனுங்க என்னை சுற்றிலும் இருக்கிற என் சகோதரர்களை பார்க்கிறேன் யார் மேலும் எனக்கு கசப்பு இல்லப்பா யார் மேலும் வருத்தம் இல்லப்பா யார் மேலும் பகை எரிச்சல் கோபம் இல்லப்பா ஒருவரையும் பழி வாங்கும் எண்ணம் இல்லப்பா பொ பொறாமை இல்லை ஆமீன் பெருமை இல்லை ஹலலூயா என் சகோதரர்களை நேசிக்கிறேன் என் சகோதர கணம் பண்ணுகிறேன் என் சகோதரர்களுக்காக ஜெபிப்பேன் விசாரிப்பேன் வாழ்த்துவேன் அவன் அவர்களுக்கும் நான் புத்தி சொல்லுவேன் அவர்கள் எனக்கு புத்தி சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ளுவேலு இதோ நான் என்னை நானே சோதித்து பார்த்தேன் சோதித்து பார்த்தேன் கிருபையினால் கிருபையினால் என்னை நீர் சுத்தமாய் நடத்துகிறீர் என்னை துப்புரவாய் காத்து நன்றி 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 என்னையே நான் நிதானித்து அறிந்தேன் நிதானித்து அறிந்தேன் ஆமின் ஹாலே லூவ்யா நியாய தீர்ப்புக்கு எதுவானவைகள் எனக்குள் இல்லை கிருபையாய் தாங்கி நடத்தி வருகிறீர் கிருபையாய் தாங்கி நடத்தி வருகிறீர் ஸ்தோத்ரமப்பா 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 ஹாலே லூவ்யா ஹாலே லூயா எங்கள் பரலோ பிதாவே நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம் வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காய் நன்றி இந்த ஐந்து அழகான பார்வைகளோடு நாங்கள் கத்தோடைய பந்திக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இதோ இப்பொழுது உங்கள் பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் எல்லா தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இந்த மாதம் முழுவதும் எங்களை ஜபத்தில் நன்றாக நடத்துவீராக எங்கள் வாழ்க்கைகளிலும் பெரிய பெரிய காரியங்களை செய்வீராக ஆசீர்வதித்து நடத்தும் எல்லாருக்கும் பாதுகாப்போம் எல்லாருக்கும் தெய்வீக சுகமும் கிருபையும் உண்டாகட்டும் யாருடைய வீட்டிலோ வாழ்க்கையிலோ தொழிலோ வேலையிலோ அவசரப்பட்டு செயல்படும் காரியம் ஒன்றும் வராதபடி பாதுகாத்து அமைதலின் பாதையில் சமாதான தாபரத்தில் வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் துதி கனம் மகிமை உமக்கை நாங்கள் ஏறெடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்